ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் கொடுத்தார். God gave a good place. நல்ல ஒரு ஊழிய ஸ்தலத்தை கொடுத்தார். Gave a good place for ministry. அதுதான் போவாஸ்னுடைய வயல். That is the field of Boaz. அந்த வயலிலே போய் இவள் பொறுக்க ஆரம்பித்தார். She went there and started to glean. இவளுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை அங்கே கொடுக்கவில்லை. Did not give a big ministry there. என் அன்பு சகோதர சகோதரிகளே. My dear brothers and sisters. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் கொடுக்காமல் இருக்கலாம். Maybe God did not give you a great job. அற்பமான ஆரம்பமாய் இருக்கலாம். Could be a simple beginning. ஆனால் அந்த ஆரம்பத்தை உண்மையாயிரு. But be truthful in the beginning. ஆரம்பத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். If you are truthful in the beginning, God will bless you. வெறுமனே விடவே மாட்டார். Will not leave you empty. நம்முடைய தேவன் பெரியவர். Our God is a great God. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். He is a God who blesses. இந்த நிமிடத்தில் தானே ஆசீர்வதிப்பார். Will bless even in this moment. ரூத் இஸ்ரவேலை தேடி வந்தார். Ruth came seeking Israel. மோவாபை தேடி போகவில்லை. Did not go seeking Moab. இஸ்ரவேலை தேடி வந்தார். She came seeking Israel. இஸ்ரவேலை தேடி வந்தது மாத்திரமல்ல, not only came seeking Israel, அங்கே போவாஸ்னுடைய வயலை தேடி வந்தார். She came seeking the field of Boaz. அங்கே ஆரம்பத்தில் அற்பமாய் இருந்தது. In the beginning it was simple. அறுப்பு அறுக்கிற வேலை இல்லை. Did not get the work to harvest. அறுக்கிறவர்களுக்கு பின்பதாய் பொறுக்கிற வேலை. But got the work to glean after the people who were harvesting. இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? Did he give this kind of ministry? அவசரப்படாதே. Do not be in haste. அலட்சியமாயிராதே. Do not be negligent. அந்த ஊழியத்திலே உண்மையாயிரு. Be truthful in that ministry. அந்த வேலையிலே உண்மையாயிருங்க. Be truthful in that job. தேவன் படிப்படியாய் ஆசீர்வதிப்பார். God will bless you step by step. அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணுவா? Who can despise a simple beginning? செருபாபேலுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. The eyes of the Lord sees happily the pipeline in the hands of Zerubbabel. ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். This beginning could be simple. ஆனால் முடிவு சம்பூரணம். But the end is perfect. அதைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். That is what I have seen in my life experience. தேவனுடைய ஊழியத்திற்காய் வந்தவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் யாரும் சோர்ந்து போனதில்லை. The one who came by the calling of the Lord in the ministry, no one has become weary. யாரும் உணவுக்காக கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததில்லை. I did not see anyone were in trouble for food. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மகள் தான் இந்த ரூத். This Ruth is that kind of wonderful woman. ஒரு பொறுக்குகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். God gave her a work to glean. இது இரண்டாவது ஆசீர்வாதம். This is the second blessing. மூன்றாவது பாருங்கள். See the third one. ரூத் 2:18 வாசித்து பாருங்கள். Read Ruth chapter 2 verse 18. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். Then she took it up and went into the city, and her mother-in-law saw what she had gleaned. So she brought out and gave to her what she had kept back and got after she had been satisfied. மோவாபில் இருந்த வரைக்கும் வறுமை. When she was in Moab, they were in poverty. மோவாபில் இருந்த வரைக்கும் கடன். When they were in Moab, they were in debt. மோவாபில் இருந்த வரைக்கும் பசி. When they were in Moab, they were in hunger. ஆனால் இஸ்ரவேலுக்கு பெத்லகேமுக்கு வந்தார். But she came to Israel, Bethlehem. தேவன் ஒரு இடத்தை கொடுத்தார். God gave her a place. அது மாத்திரமல்ல, not only that, நல்ல உணவை கொடுத்தார். He gave good food. கடன் நீங்கியது. The debts vanished. கஷ்டம் நீங்கியது. Problems vanished. இதிலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? From this, what blessing God tells us? நீ தேவனோடு கூட இருந்தால், if you are with God, உன் கடன் எல்லாம் நீங்கிப்போ. All your debts will be vanished. உங்கள் வறுமை எல்லாம் நீங்கி போ. Your poverty will be vanished. அவளுக்கு திருப்தியாய் சாப்பிட உணவு கொடுத்தார். He gave her the food to eat till satisfaction. மோவாபில் இருந்த வரைக்கும் அந்த ஒரு உறுதி அவளுக்கு கிடைக்கவில்லை. When she was in Moab, she didn't get that firmness. அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, just like that, my dear brothers and sisters, தேவனுக்குள் வரும்பொழுது கர்த்தர் திருப்தியான உணவை கொடுப்பார். When you come unto the Lord, he will give you the food in satisfaction. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். You will praise the Lord who wondrously lead you and gave you a satisfaction once. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். My people will never be put into shame. இதை தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். This is what the Lord God tells you. வறுமை நீங்கும். The poverty will vanish. கண்ணீர் மறையும். Tears will vanish. கஷ்டங்கள் மறையும். Problems will vanish. செழிப்பு உண்டாயிருக்கும். Prosperous will come. பயப்படாதே. Do not be afraid. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். God is a God who blesses. இந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. God bless this Ruth. அவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? Will he not bless?
bless you. கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். Definitely he will bless you. தேவையான அளவிற்கு கொடுப்பார். He will give you what you need. மீதம் எடுக்க உதவி செய்வார். Also help you to take back. அப்படிப்பட்ட வல்லமையான தேவன்தான் நம்முடைய தேவன். Our God is that kind of powerful God. 5000 பேர் அமர்ந்திருந்தார்கள். 5000 were seated. அவர்களுக்கு உணவு கொடுக்க ஒன்றுமில்லை. He had nothing to give them food. 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. Only 5 loaves and 2 fish with it. ஆண்டவராகிய இயேசு எடுத்து அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார். Lord Jesus took it, broke it and gave to the people. 5000 பேர் அதை சாப்பிட்டார்கள். 5000 ate it. திருப்தியாய் சாப்பிட்டார்கள். They ate in a satisfaction way. அப்படிப்பட்ட தேவன் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். That kind of God is present in this place. அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He wants to bless you. உன் போர்வையை விரித்து பிடி. And you make your cloak stretch. அதை நிரப்புவா. He will fill it. நம் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் தேவன். Our God is that kind of blessing God. இஸ்ரவேலின் தேவன் இந்த ஸ்தலத்திலே வந்திருக்கிறார். The Lord God of Israel has come to this place. உன் கண்ணீரை துடைக்க. To wipe your tears. கண் மணி போல காக்க. To guard you as his apple of his eye. மூன்றாவது அரைத்தான் செய்தார். That is what only he did. அவளுக்கு ஒரு செழிப்பை கட்டளையிட்டார். Command a prosperity to her. திருப்தியாய் சாப்பிட்டார். They ate in a satisfaction way. இதுதான் நிறைவான ஆசீர்வாதங்களில் மூன்றாவது ஆசீர்வாதம். This is the third blessing in the perfect reward. நாலாவது ரூத் 4 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். Fourth one is read Ruth chapter 4 verse 10. இதுவும் அல்லாமல் மரித்தனுடைய சகோதரர்களுக்கும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். Moreover, Ruth the Moabitess, the wife of Mahlon, I have acquired as my wife to rise up the name of the dead on his inheritance, that the name of the dead may not be cut off from among his brethren and from the gate of his place. You are witnesses this day. நாலாவது ஆசீர்வாதம் என்ன? What is the fourth blessing? நல்ல இடத்தில் திருமணம். A good marriage in a good place. சாதாரண இடத்தில் அல்ல. Not in a normal place. சாதாரண மனிதன் அல்ல. Not a normal person. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். A great rich person. ஊருக்குள் பிரபலமானவன். A famous one in the city. ஒரு மூப்பன். He is an elder. அப்படிப்பட்ட வசதியான ஒரு இடத்தில் திருமணம். A marriage in that kind of rich place. ரூத் எப்படிப்பட்டவள்? How Ruth is? மோவாபிய ஸ்திரீ. She is a Moabite woman. அற்பமா எண்ணப்பட்டவள். The one who was despised. ஆனால் தேவனை தேடி வரும்பொழுது நடந்தது என்ன? But when she came seeking God, what happened? தேவன் உயர்த்தினார். God exalted her. அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை நாடி வந்திருக்கிறார். You have come seeking that kind of powerful God. இஸ்ரவேலின் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. The Lord of Israel does not lie. அல்லது சொன்ன சொல்லை குறித்து மனம் மாறுகிறவரும் அல்ல. Nor does he change his heart for what he said. அப்படிப்பட்ட வல்லமையான தேவன். That kind of powerful God. அற்பமா எண்ணப்படாத ஒரு ஸ்திரீ. The woman who was counted in a despising way. எங்க கொண்டு போய் உயர்த்தினார் பாருங்க. See how he exalted her. பள்ளத்தாக்கில் இருந்தவளை இமயமலைக்கு கொண்டு போய் உயர்த்தினார். He has exalted her to the mountain of Himalaya who were in the valley of death. இதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை. This is the power of our God. சர்வ வல்லமையுள்ள தேவன். Our almighty God. சர்வ லோக நியாயாதிபதி. The judgment of the whole world. மகிமையின் தேவன். The glorious God. Alpha and Omega. Alpha and Omega. வண்ண சராசரங்களை படைத்தவர். The one who created the whole universe. ஆதியும் அந்தமமானவர். The beginning and the end. அப்படிப்பட்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். That kind of God looks at you and sees. நான் உன்னை உயர்த்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? How much time will it take for me to exalt you? குப்பையில் கிடக்கிறவனை தூக்கி உயர வைக்கிறார். He exalts the one who were in the trash. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். He exalts the one from the trash. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி வைக்கிறார். He exalts the one from the simple people. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார். Makes him to sit with the kings and the prince. நல்ல இடத்தில் திருமணத்தை முடித்து வைத்தார். He had made him the marriage in a good place. காரணம் என்ன? What is the reason? அவள் ஏராளமாய் காணிக்கை கொடுத்ததனால. Did she give much offering? அல்லது வேறு எதனால? Or is it because of some reason? ஒரே ஒரு காரியம். But only one thing. தன்னை தேடி வந்தார். She came seeking him. இஸ்ரவேலின் தேவனை தேடி போ. You go seeking the God of Israel. அப்பொழுது அவர் உயர்த்துவார். At the time he will exalt. பெத்லகேமுக்கு வந்தார். She came to Bethlehem. தேவனை தேடி வந்தார். She came seeking God. அவளை கர்த்தர் உயர்த்தினார். God exalted her. உன்னை உயர்த்த மாட்டாரா? Will he not exalt you? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? Why are you crying? வீட்டில் ஒரு மூலையிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். You are crying in a corner of a house. தலை விரித்து போட்டு அழுது கொண்டிருக்கிறாய். You are crying with open hair. முகத்தை மூடி கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். You are crying with covering your face. இன்றைக்கு உன் துக்கம் மாறும். Today your mourning will change. உன் துயரம் மாறும். Your sorrow will be changed. உன் கண்ணீரை
துடைத்துக்கொள். You wipe your tears. தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி விடு. Change the thought to commit suicide. எல்லாம் முடிந்தது ஐயா. Everything is over sir. எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது? What life do I have? என்று ஏன் கதறுகிறாய்? Why are you crying? உன் தற்கொலையின் எண்ணத்தை மாற்று. Change the thought of committing suicide. உனக்கு வாழ்க்கை உண்டு. You have life. 32 வயதாயிற்று. You are of 32 years. எனக்கு இனியா திருமணம் நடக்க போகிறது. Will marriage take place hereafter? என்று ஏன் கலங்குகிறாய்? Why are you crying? இஸ்ரவேலின் தேவன் உனக்கு சொல்லுகிறார். The God of Israel says. நான் உனக்கு திருமணத்தை முடித்து வைப்பேன். I will make you into marriage. ரூத்துக்கு திருமணத்தை முடித்து வைத்தது நான். I am the God who gave Ruth into marriage. அதே போல் உனக்கு நான் செய்வேன். Just like that I will do to you. பயப்படாதே. Do not be afraid. என்னை கனப்படுத்து. You honor me. என்னை மகிமைப்படுத்து. You glorify me. இஸ்ரவேலின் தேவன் அப்படி சொல்லுகிறார். The God of Israel says this. நல்ல இடத்தில் திருமணம். A marriage in a good place. தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். Look at the blessing of the Lord God. இவைகள் ஏதோ கட்டு கதை அல்ல. This is not some tale. இவைகள் வரலாறு. These are all history. ஏதோ எப்பொழுதோ நடந்ததல்ல. This is not happened sometime. இன்றைக்கு உனக்கு Today it will take place. நீ விசுவாசித்தால் அது நடக்கும். If you believe that will take place. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். Weapons formed against you will not prevail. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். You will condemn any tongue which rises against you in judgment. இது உனக்கு நான் கொடுக்கிற அதிகாரமாய் இருக்கிறது. This is the authority which I give to you. நீ எந்த தேசத்திலிருந்து இதை பார்த்தாலும் சரி. Whatever nation you may be watching this from. ஆனால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். But God looks at you and sees. நீ ஆசீர்வாதம் You are a blessed one. பெரிய காரியங்களை செய்வார். You will do great things. மென்மேலும் பலப்படுவார். You will be strengthened more and more. ஐந்தாவது ஆசீர்வாதத்தை பாருங்கள். See the fifth blessing. ரூத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 11 வசனம். Ruth chapter 4 verse 11. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்திலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். And all the people who were at the gate and elders said, We are witnesses. The Lord make the women who is coming to your house like Rachel and Leah, the two who built the house of Israel, and may you prosper in Ephrathah and be famous in Bethlehem. இங்கே நடந்ததை பாருங்கள். Look at here what happened. வேதம் அழகாய் சொல்லுகிறது. Bible beautifully says. உன்னுடைய வீட்டுக்கு வந்த இந்த பெண். The woman who came to your house. என்றால் அனாதையாய் இருந்தவளுக்கு சொந்த வீட்டை கொடுத்தா. It means he gave her own house to the one who was an orphan. கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Let us all clap our hands and glorify God. Amen. Amen. அருவருப்பில் கிடந்தார். You were in abomination. சாக்கடையில் கிடந்தார். You were in the trash. ஆனால் அவளை கொண்டு வந்து உயர்த்தினது மாத்திரமல்ல. But not only he exalted her. போவாஸுக்கு மனைவி ஆக்கினார். He made her as the wife of Boaz. அது மாத்திரமல்ல. Not only that. அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொடுத்தார். Also gave all his wealth. அவனுடைய சொந்த பெரிய மாளிகையை கொடுத்தார். Also gave his own big palace. என் அன்பு தேவ ஜனமே. My dear people of God. உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டாரா? Will he not give it to you? நம்முடைய மைண்ட் எல்லாம் நம்முடைய எண்ணம் எல்லாம் ஏதோ ஒரு குறுகின எண்ணமாகவே இருக்கிறது. All our mind is narrow. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless you. ரூத்தை போல பெருக பண்ண விரும்புகிறார். He wants to multiply you like Ruth. சொந்த விசாலமான வீட்டை கொடுக்க விரும்புகிறார். Wants to give an own expanded house. இது பொய்யா? Is this lie? அல்லது கட்டுக்கதையா? Is this a fairy tale? இது உண்மையான ஒரு சரித்திரம். This is a true history. அவளை ஆசீர்வதித்தார். He blessed her. தேவன் பெரிய வீட்டை கொடுத்தார். God gave a big house. போவாஸ் என்பவர் நல்ல வசதி படைத்தவர். Boaz was a rich person. வயல்களை கொண்டவன். The one who had many fields. அவனுக்கு ஏராளமான வீடுகள் இருந்திருக்கும். Also he would have had lot of houses. அந்த வீடுகளில் ஒரு வீடு பெரிய வீடா இருந்திருக்கும். One of the houses could be very big. அதிலே கொண்டு போய் ரூத்தை வைத்திருப்பான். He would have placed Ruth in that house. ஒன்றுமில்லாமல் பரதேசியா இருந்த ரூத்தை மாளிகையிலே அமரச் செய்தது யார்? Who made the orphan, the one without anything, the Ruth into a big palace? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus Christ. அவரையே மகிமைப்படுத்துவோம். Let us all glorify him. அவனுடைய ஆஸ்திக்கெல்லாம் அவள் சொந்தக்காரியானாள். She became the owner of all her wealth. ஒரு நிமிடம் தான். Just a moment. கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். Let us clap our hands and glorify God. ஒரு நிமிடம் தான். Just a moment. அவளுடைய வாழ்க்கையே மாறி போயிற்று. Her life was changed. இதைத்தான் தேவன்
சொன்னார். This is what God says. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் மறைவிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. May the perfect reward come to you who have come under the wings of the shadow of the Lord God of Israel. இன்றைக்கு நமக்கு நிறைவான பலன். Today a perfect reward. கொஞ்சம் குறைவு அல்ல. Not a little reward. கானா ஒரு திருமணத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டது. A little shortage came in the marriage of Cana. அப்படி அல்ல. Not like that. நிறைவான பலன். But a perfect reward. கையை இப்படி காட்டுங்க. அப்படி காட்டி சொல்லுங்க. நிறைவான பலன். A perfect reward. என்னை கர்த்தர் நிறைக்க போகிறார். God is going to fill me. என்னை நிரப்ப போகிறார். He is going to fill me. அவருடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்ப போகிறார். Going to fill me with his blessing. Hallelujah. Hallelujah. நிறைவாய் கொடுத்தார். He gave in a perfect way. போவாசனுடைய ஆஸ்தி எல்லாம் இப்ப யாருக்கு சொந்தமாயிற்று? Now to whom all the wealth of Boaz belongs to? எல்லாம் ரூத்துக்கு சொந்தமாயிற்று. Everything belonged to Ruth. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் எல்லாம் எனக்கு சொந்தம். Just like that, whatever belongs to Lord Jesus, it also belongs to me. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். That is why Lord Jesus said, whatever belongs to me, it belongs to you. அவருடைய எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தம். All his blessings belongs to me. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்தேசுவின் மூலமாய் எனக்கு சொந்தம். All the blessings of Abraham through Christ, it belongs to me. ஆஸ்தி, ஐஸ்வர்யம், வீடு, வாசல், கார் எல்லாம் எனக்கு சொந்தம். Wealth, riches, house, car, everything belongs to me. எல்லாம் ரூத்துக்கு சொந்தம். Everything belongs to Ruth. நான் ரூத். I am Ruth. ரூத்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Ruth? Friend. It means friend. சொல்லுங்க, நண்பர்கள். நண்பன். யாருக்கு நண்பன்? இயேசுவுக்கு நண்பன். Friend to Lord Jesus. ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தான். Abraham was a friend of Lord Jesus. எத்தனை சந்தோஷம், மோசே தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தார். Moses was friend of the Lord God. நீங்களும் நானும் இயேசுவுக்கு சிநேகிதர். You and I are friend of Lord Jesus. எத்தனை சந்தோஷமான ஒரு செய்தி. What a great joyful news. ஆறாவது ஆசீர்வாதம் என்ன? What is the sixth blessing? ரூத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்து பாருங்க. Read Ruth chapter 4 verse 13. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். So Boaz took Ruth and she became his wife. And he went into her, the Lord gave her conception, and she bore a son. அது மாத்திரமல்ல. Not only that. அந்த ரூத்துக்கு சந்ததியை கொடுத்தார். He gave descendants to Ruth. இந்த ரூத் எப்படிப்பட்டவள்? How this Ruth is. ஏற்கனவே திருமணமாகி விதவையானவள். She was already married and she became a widow. அதனால் தேவன் விட்டு விட்டாரா? Did God forsake her? இல்லை. No. புதிய வாழ்க்கையை கொடுத்தார். Gave a new life. அது மாத்திரமல்ல. Not only that. ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார். Gave a good boy baby. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். His descendants will be mighty on earth. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். The generation of upright will be blessed. ஏனென்றால் ஊழியக்காரனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டே ஆக வேண்டும். Because the generations of the servant of God should be blessed. ஏனென்றால் அவன் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். Because he has done ministry to the Lord. அதற்கு அவர் கட்டாயம் பிரதிபலனை கொடுப்பார். So definitely he give the reward for that. தனக்கென்று ஊழியம் செய்த ஒருவனையும் தேவன் கைவிடுகிறதில்லை. God never forsakes the one who has done ministry for him. அவனுடைய சந்ததி ஆசீர்வதிப்பார். He will bless his descendants. இளைஞனாய் இருந்தேன். I was young. முதிர் வயதாய் மாறினேன். Also became old. நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் பிள்ளைகள் அப்பத்திற்காக இறந்து தெரிந்ததை நான் கண்டதில்லை. I have never seen the righteous forsaken, his descendants wandering for food. தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இடையில் உண்டான வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். God will show the difference between the one who have served God and the one who have not ministered to God. தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். Angels will come down to every place to the one who have called and do the ministry of God. அவர்கள் நின்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதுவார்கள். They will write each word that they are standing and speaking it. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஒரு ஞாபக குறிப்பு புத்தகம் இருக்கும். There will be a remembrance note to the one who fear the Lord. அதில் எல்லாம் எழுதப்படும். Everything will be written there. ஆகவே சாதாரணமாய் மனிதர்களுக்கு முன்பதாய் சாதாரணமாய் தெரியும். So simply that will be seen normal between people. ஆவிகளை பார்க்கிற தேவனும் ஆவியை பார்க்கிற தூதர்களும்
தூதர்களுக்கும் அந்த விவரம் தெரியும். But the details will be known to the Lord and to the angels who see the spirit. ஆகவே கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறீர்களோ? So are you doing the ministry for God? தைரியமாய் செய்யுங்கள். You do it boldly. வெட்கப்பட்டு போவதே இல்லை. You will never be put to shame. அநேகர் ஊழிய அழைப்பை விட்டுவிட்டார்கள். Many have lost their calling. அந்த அழைப்பு உன் மேல் வருகிறது. That calling is coming upon you. அதை பெற்றுக்கொள். You receive it. எத்தனையோ பேர் விட்டதை நாம் பெற்றிருக்கிறோம். We have received many what people have lost. ஆனால் நாம் அதை But we should not leave it. உனக்கு கிடைத்ததற்காக நன்றி செலுத்து. Give thanks to the Lord for you have received it. ரூத்தை போல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given like Ruth. ஆகவே நல்ல குமாரனை கர்த்தர் கொடுத்தார். So God gave a good child. அடுத்து ஏழாவது காரியத்தை பாருங்கள். See the seventh one. ரூத் 4 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Read Ruth chapter 4 verse 17. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். ஓபேத் என்று பெயரிட்டார்கள். They named him Obed. ஓபேத் என்றால் யார்? Who is Obed? ராஜ வம்சம். Generation of a king. அந்த ஓபேத்தின் அந்த சந்ததியில் தான் தாவீது வந்தார். In the generation of Obed, King David came. அந்த தாவீதின் வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு வந்தார். In the generation of David, Lord Jesus came. பாருங்கள், ஒரு மோவாபிய ஸ்திரீ. A Moabite woman. அவளிடத்திலிருந்து ஆளுகை புறப்பட்டிருக்கிறது. From her, the rain have started. பெத்லகேமுக்கு வந்ததனால் ஆளுகை உண்டாயிருக்கிறது. Because she came to Bethlehem, she was rain. அநேக லட்சம் கோடிகளை ஆளும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். God has given the grace to rain crores and lakhs of people. அதற்காய் நன்றி செலுத்துவோம். Let us give thanks for that. இப்படிப்பட்ட ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். God also wants to give this kind of rain to you. இந்த ரூத் 2 அதிகாரம் 12வது வசனத்தை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Just like Ruth chapter 2 verse 12, God wants to bless you. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் மறைவிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. A full reward be given to you under the wings of the Lord God of Israel whom you have come. இந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். The Lord is giving all the seven kinds of blessing to you. முதலாவது தேவ பிரசன்னமான இடம். First one is the presence of God. இரண்டாவது ஊழியம் செய்ய தேவன் காட்டுகிற இடம். Secondly, the place which God shows to do the ministry. மூன்றாவது கடன் வறுமை எல்லாம் நீங்கி செழிப்பை கட்டளையிடுகிறது. Secondly, commands the prosperity vanishing all the debts and the burdens. நான்காவது நல்ல இடத்தில் திருமணம். Fourthly, a good place for marriage. ஐந்தாவது சொந்த வீடு ஆஸ்தி. The fifth one is good house and wealth. ஆறாவது நல்ல குமாரன். The sixth one is a good child. ஏழாவது நல்ல ஆளுகை. The seventh one is a good dream. இந்த ஏழு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord God bless you with all the seven perfect blessings. கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Let us clap our hands and glorify God.